அடுத்தது பிள்ளைகளோட நடக்கிற விதங்கள். பிள்ளைகளோட நடக்கிற விதங்களை கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமானது. பொதுவாக பிள்ளைகளை தண்டிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியில் சில ஃபேமிலியில் உம்மா இருக்கும், சில ஃபேமிலியில் வாப்பா இருக்கும். பிள்ளைகளுக்கு சில குடும்பத்தில் கேட்கண்டே உமாவுக்கு பயமா பாப்பாவுக்கு பயமானு கேட்குறது. இல்லாட்டி வீட்டில் ஆறு அடிக்கிறேடா ஒருத்தன் சொல்லுவான் உம்மா தானே அடிக்கிறேன் பாப்பா கடும் பச்சை தண்ணி. சில குடும்பத்தில் பாப்பாண்டா கடும் பயம், அவர் வந்தா செடி இனி தெண்டா உம்மாக்கிட்டான் ஓடுறேன் முந்தானே கவுறேன். அப்போ இந்த ரெண்டு மாதிரி சில ஃபேமிலிகள் இருக்கு, பாப்பா தண்டிக்கிற அது பிரச்சனை இல்லை. ஆறாவது ஒரு ஆள் அன்பு காட்டி தான் ஆகணும். பிள்ளைகளை தண்டிக்கிற விஷயத்தில் ரெண்டு பேரும் கம்படுத்திங்க பிள்ளைகளை பிரச்சனை ஆகிடும். அது நல்லது. ஒரு குடும்பத்தில் ஒரு வாப்பா, இன்னொரு குடும்பத்தில் ஒரு உம்மா, யாராவது ஒரு ஆளுக்கு பிள்ளைகள் பயப்படணும். ரெண்டு பேருக்கும் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது, ஆறாவது ஒரு ஆளுக்கு பிள்ளை பயப்படணும். ஏனண்டா பிள்ளைகளை ஓவர் சுதந்திரமும் கொடுக்கக்கூடாது, கடுமையாகவும் இறுக்கி பிடிச்சிடவும் கூடாது. நடுத்தர மாதிரிக்கணும், கொடுக்குற இடத்த கொடுத்து பிடிக்கிற இடத்த பிடிக்கணும். விளங்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணுமெண்டா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆள் தண்டிக்கிற ஒரு ஆள் விட்டு கொடுக்குறேன்டா, இந்த விட்டு கொடுக்குற ஆள் ஓவராக விட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு முன்னால் உமா வந்துட்டிடக்கூடாது. அது உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலம் பிரச்சனை ஆகிடும். பிள்ளை ஒரு ஒரு உம்மா ஒரு பிள்ளைக்கு தண்டிப்பான், தண்டி சொன்ன அவன் பாப்படாளே பாப்பா தானே பாப்பா உம்மா அடிச்சு போட்டான் அண்டு ஓடிக்கு வருவான். ஓடிக்கு வந்தா உம்மா பார்த்துக்கு நிப்பா என்ன சொல்றாரு, ஜட்ஜிக்கிட்ட போயிருக்கு கேஸ் பாப்போம் என்ன செய்யறாருண்டா, அப்படியே கண்ணை கொடுத்துக்கிட்டு இருப்பா என்ன செய்யறாரு. இவர் இஞ்சது உமாக்கு லூசி, உமாக்கு பைத்தியம், எப்படி அடிச்சிருக்காள் அவள் என்று சொன்னா அது கடும் பிரச்சனையான வாழ்க்கையா போயிடுச்சு. அவட மனசு பாதிக்கப்படும் உண்டு. ரெண்டாவது பிள்ளைகளுக்கிட்ட உம்மாவை பற்றி ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு விஷயம் செய்வாங்க என்னண்டா, ஏ என்னத்துக்கு பிள்ளைக்கு அடிச்ச நீ என்ற பிள்ளைக்கு அப்படி ஒன்று உம்மா அவனை கொந்த கொடுத்தோடனே அதுலேயும் அவட மனசுடையும் உண்டு. ரெண்டாவது பிள்ளைகளுக்கிட்ட உம்மா கிட்டேக்கிற மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு சொன்னால், உம்மா அடிச்சு போட்டா பாப்பானா நீங்கள் என்ன செஞ்ச மகன், சும்மா அடிக்க மாட்டாதே உம்மா, சும்மா அடிக்க மாட்டா உம்மா, நீதியாக அடிச்சிருப்பா உம்மா, எது செஞ்சாலும் ரெடி சரியாக தான் இருக்கும். உம்மா சும்மா அடிச்சிருக்க மாட்டான். நீங்கள் என்னமோ குழப்படி பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அந்த பிள்ளைய திரும்ப உம்மா திருத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். நாம் ஒரு ஆள் இறக்கமாக இருந்ததுக்கு இது உம்மாக்கும் பாப்பாக்கும் இடையில பிரச்சனை ஆகிடப்படா, உண்ட கேஸா என்ற கேஸான்னு பார்க்கப்படாது. நாம் உம்மாக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சில இடத்துல வாப்பா கடுமையாக அடிப்பார், புள்ள ஓடி போய் உமா வாப்பா அடிச்சு எரும மாட்டு கழிக்கிறாப்புல அடிச்சிக்கல என்ற பிள்ளைக்கு எங்கப்படா, வாப்பா சும்மா அடிக்க மாட்டார், வாப்பா பிள்ளைகளோட சரியான இறக்கம், வாப்பா உங்களுக்கு அடிக்காரண்டா நீங்கள் கொலப்படி பண்ணிருக்கீர், மற நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற உங்களை கொஞ்சம் மகன் உங்களுக்கு அடிக்கத்தான மகன் வேணும், நீ இப்படி செய்யாதவங்க வாப்பா இறக்கமாக இருப்பார். எண்டு பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு புருஷம் பொண்டாட்டி நடந்தாத்தான் நாங்கள் சரியா அந்த வாழ்க்கை வண்டியை ஓட்டிக்கிட்டு போகலாம். உண்டு. ரெண்டாவது விஷயம், பிள்ளைகளுக்கு எடுத்ததுக்கு எல்லாம் அடிக்கப்படாது. பிள்ளைகளை சும்மா எடுத்தாவில் என்ன அடியாத மாடு படியாதன்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி பச்சை பிள்ளையா நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பழமொழியில் அப்படித்தான் இருக்கி, அடியாத மாடு படியாதுன்னு தான் இருக்குது. ஸ்டப் வச்ச இடம் போல அடியாத மாடு ஸ்டப் படியாதன்றா அடிச்சுக்கணும். அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து வைங்க, அடியாதே ஸ்டெப் மாடு படியாது. இப்போ அடிச்சு வேலை இல்லை, ஒரு ஸ்டெப் இடம் மாறினா கருத்து இடம் மாறும். ஒரு நிப்பாட்டுற இடத்த நிப்பாட்டல்லாட்டி கருத்து எதிர்கருத்து வருது பாருங்க. சுபஹானல்லாஹ், அடியாத மாடு படியாது அடிக்கணும், அடியாதே மாடு படியாதுடா அடிக்கப்படா. எப்படி கருத்து மாறுது, எழுத்த மாத்தல ஸ்டெப்ப அஞ்சளவு தூக்கி போட்டேன், அஞ்சளவு தூக்கி போட்டேன் அவ்வளோதான். பழமொழியை விளங்கின பிள்ளைனா, பழமொழியை விளங்கின பிள்ளை அடிக்கிறதுக்கு முன்ன அன்பு காட்டணும். அன்பை காட்டி அன்பைத்தான் நாங்கள் சவாலாக வைக்கணும்.
பிள்ளைகளுக்கிட்ட நல்ல பாசமாக இருக்கணும். பாசமாக இருந்து பிள்ளைகள் தவறு செய்யும் போது பாப்பா உங்களோட பேச மாட்டேன் போங்க நீங்க, இல்லை இல்லை பாப்பாவோட பேசுறல்ல உமாவோட பேசுறல்ல உமா உங்களோட கோவம், இப்படி தான் பிள்ளைகளை ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தே அடியண்டா, அடிக்கு மேலே ஒன்றும் இல்லை தானே, ஏன்னா ஒரு மாதத்தில் மற அடிச்சின் செல்லு கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வர பிள்ளைக்கு அடிச்சாலும் செல்லுக்கு கண்ட மௌலவி என்ன செய்யறண்ணா, நான் என்ன செய்ய, நீ என்ன எனக்கு அடிச்சு, அடி ஒரு லிமிட், அன்புக்கு லிமிட் இல்லை, பெரிய லெவலில் இருக்குது, அதைத்தான் வச்சு பகடக்காயா பயன்படுத்திருக்கணும். எனவே எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அடுத்தது இந்த வாப்பா கிட்ட உமா காட்டி கொடுக்குற விஷயம் இருக்குதானே, பிள்ளைகளை வாப்பா தானே அடிக்கிற, வாப்பாக்கு தான் பிள்ளைக்கு பயம் வேண்டாம், இவன் காலத்தால் ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகாத இவனை பொருடா வாப்பா வரட்டுமென்று உமா காத்துக்கிருப்பான். காத்துக்கிருந்தா இவர் என்ன பெறுவார், இரவுக்கு எட்டரைக்கு வருவார். இது காலத்தால் எட்டரைக்கு நடந்த கேஸ், 12 அவர் லேட்டாக அவர் வருவார். பொடியனுக்கு மறந்துடும், இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல என்றத்தை மறந்து விளையாடிட்டு இருப்ப. அவர் வேற கேஸோட ஒருத்தனோட ஆக்சிடென்ட் பட்டு விட்டு சைக்கிள் போலீஸ் மோட்டார் டிராஃபிக் வந்து அவர்கிட்ட 1000 ரூபா கொடுக்க சொல்லி கொடுத்து டிராஃபிக்கு 500 ரூபா ஓட்டி சைக்கிளை கவுல் உடஞ்சி ஹெட்லைட் கிழிஞ்சி காலில் லேசாக உறஞ்சி அப்படியே சூடாகி அப்படியே வருவார். உள்ளுக்கு நுழைய கொலைய நேரத்தோட சொன்ன மாதிரி ஹீட் மீட்டரை போட்டு லெவல் பண்ணாமல் கதைக்கிறேன். வந்தால் புருஷனை பார்க்கணும், ரைட், என்ன லெவலில் இருக்குதுன்ட்டு பார்க்கணும். அதொன்றும் பார்க்கல, வந்து உழுவாட கூட வாப்பாட சத்தம் கேட்கும், ஆ வாங்க உங்களோட புள்ள செஞ்ச கெட்டித்தனத்தை கொஞ்சம் கேளுங்க வேண்டா. ஹீட் அப்படியே 120 கேறும், ஏற்கனவே 110 வந்து இங்கே ஒரு 10 போய் அப்படியே அடி முட்டி அதுக்கு மேலே இடம் இல்லாமல் இரசம் நிற்கும். நிற்கக்கொள்ள டேஞ்சவா பொடியம் பாப்பான், பாப்பா கடை இருந்து வந்த வளமையா சாக்லேட் தார, பாப்பா கூப்பிட்றாருன்னு சாக்லேட்டுக்கு தான் போவோம், பட்டாருன்னு ஒன்று அடி அண்ணன் காத்தும் கத்தினொன்னு. இந்த உமா என்ன செய்வா, என்ன இந்த பிள்ளைக்கு மாட்டு கடிக்கிற மாதிரி அடிக்கிற, இப்படி அடிக்கிறேன்ட்டு இவன் போவான். அப்போ மாட்டு கடிக்கிற மாதிரி அடிக்காம ஆட்டு கடிக்கிற மாதிரி அடிக்கிற அடி என்ன, அவளுக்கு ஒரு அடி வா, எல்லாம் ஹீட் மீட்டர் வேலை எல்லாம் அடி தூள். இவருக்கு தெரியா நாம் இப்போ அடிச்ச என்னத்துக்கு, பிள்ளைக்கு புள்ளட கட்டித்தனத்தை கேளுங்க நான் வச்சு, அது உங்கூட புள்ளட அவர் கல்யாணம் பண்ண குளத்துக்கு அந்த புள்ள தானே, கேட்டதோட என்னன்னு கேட்க மாட்டார். அந்த ஹீட் மீட்டர் ஏறி இருந்தா கொடுத்துருவார் ஒன்று. இவ வந்து சொல்லுவா திரும்ப மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கலன்னு, மறா இவக்கு ஒரு அடி ஆட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு முடிச்சு. எல்லாம் முடிஞ்சது புறவுதான், புள்ள படுத்தது புறவு, தலைமாட்டில் போய் இருந்துக்கிட்டு என்ற பிள்ளைக்கு நான் கோவத்தில் அடிச்சு போட்டேன், நீ என்னதுக்கு எனக்கு அடி சென்னு ரெண்டு பிள்ளைய கொஞ்சுவார். என்ன பிள்ளைக்கு நான் அடிச்சு போட்டேன், இங்கே பாரு எப்படி வீங்கிருக்கேன், சே சே ஏன் பிள்ளைக்கு அடிச்சேன்னா, ரெண்டு ரெண்டு பிள்ளைய கொஞ்சுவார். இது பிள்ளைக்கு தெரியா, பிள்ளை முடிச்சுக்கி இருந்தால் பரவாயில்லடா வாப்பா கொஞ்சுறா ரெண்டு கொஞ்சம் இறக்க மாலும், அவனுக்கு அதுவும் தெரியா படுத்துட்டான். அவன் காலத்தால் ஒழும்போக்கூட வாப்பா இருக்காரா விளம்பிட்டாரா, ஹீரோ வில்லனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான், வில்லனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். இட்டிக்கார் கதிரை இல்லை எப்படி இருக்கார் பா, ஒரு முழுச முழுச பாருடா வாப்பா பா, அப்படி இருக்காம மாப்பிள்ள வந்தா, மாப்பிள்ள தான் தண்டிக்கிற பிள்ளையே. அப்போ இந்த புருஷன் பண்டாடி என்ன செய்யணும், வந்தா முதல்ல ஹிட் மீட்டரை வச்சு பார்த்து ரைட் அப்படியே கூப்பிட்டு எல்லாம் கொடுத்துட்டு என்ன உறஞ்சி பட்டிக்கு காயம், அது ஒருத்தன் சைக்கிளில் விட்டான் அதுக்கு என்ன செய்யறது, அதோட ஏற்பாடு கல்லா கந்து போட்டு முடுங்க, மனுஷன் சுனாமியில் எவ்வளோத்தை விட்டுட்டேன் என்ற கூல் பண்ணணும். அங்கே புருஷனுக்கு பொண்டாட்டி கூல் பண்ணணும், பொண்டாட்டி புருஷன் கூல் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் செய்யணும். ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போனால் நிம்மதி அடைவாங்க நல்லா குருவானில் சொல்வாங்க, நீ எஸ்குனையிலே அங்கே ஒரு சோடியை படைச்சதே அங்கே போனால் நிம்மதி வரணும், அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நிம்மதி ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ ரைட் இப்போ கதைக்கலாம் என்ற லெவலில் வரக்குள்ள இஞ்சி பாருங்கோ, இன்றைக்கு மகன் ஸ்கூலுக்கு போகலை, உங்களுக்கு தான் அவனுக்கு பயம், கொஞ்சம் கூப்பிட்டு உருக்குங்கோ, கொஞ்சம் கூப்பிட்டு உருக்குங்கோ, எனக்கு பயப்படுறான் இல்லை. இப்போ தான் விஷயம் சரியா, ஹீட் மீட்டர் பார்த்து கொடுத்துருக்கி ரைட், இங்கே வாங்கம்மான் என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா, அப்போ பயப்படுவோம் அடி உள்ள போதும் இங்கே வாங்க கெட்டியமா வாப்பாவே இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படி ஓ நாளை போகிறா போ அடிக்கல. அப்போ இப்படி ஒரு ஒரு அழகாக பேச தெரிஞ்சு எப்படி நடக்கிறது, ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி நடக்கிறது அப்படின்றது
நமக்கு தெரியும். எனவே அல்லாஹ் இந்த உடுப்பை உதாரணமாக சொல்லிக்கான். இந்த உடுப்போட எப்படி நடக்கும், இந்த உடுப்பை எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த உடுப்பை எப்படி பாதுகாக்கும், இந்த உடுப்பை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இது எல்லாத்துக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போதுமான திருப்தியான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தாலா சொல்லிக்கிறார். சரி, இப்போ கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹலிக்கும் யாரும், உங்களை சிறந்தவன் யாரெண்டா, உங்களோட மனைவிமார்கிட்ட எவன் சிறந்தவனோ அவன் தான் சிறந்தவன். இல்லைதா, உங்களோட சிறந்தவன் யாரெண்டா, உங்களோட மனைவிமார்கிட்ட எவன் சிறந்தவனோ அவன் தான் சிறந்தவன். அப்போ இந்த உடுப்பை தான் கேட்கணும், எப்படி உங்களோட போஸ் நல்லம்மான்ட்டு இந்த மனைவிக்கிட்ட. அதே மாதிரி மனைவியை பற்றி கேட்குறண்டா, மனைவி போட்டிக்கிற புருஷனுங்கிற உடுப்புக்கிட்ட கேட்கணும், எப்படி ஆள் நல்லம்மான்னு கேட்கணும். ரசூலா செல்லிப்பட்டு போனாங்க, ஆனால் ஹைரும் லி அஹிலி, என்ற குடும்பத்துக்கு நானண்டா சிறந்தவள் தான்டா, கேட்டு பார்க்கலாம். அவர் அதையும் சொல்கிறாங்க, என்ற பொண்டாட்டிக்கிட்ட நான் நல்லவன் தான், உங்களோட பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் நல்லவன் ஆயிருந்தால் நீங்கள் அல்லாஹ் கிட்ட நல்லவன், நீங்கள் நல்லவன். சர்டிஃபிகேட் அங்கே தான் எடுக்கணும். நீங்கள் பள்ளி நிர்வாகத்தில் நல்ல கட்டித்தனமானால், ஊரில் நெல், நெற்றில் நெல்லும், ஊ உலகத்தில் நல்லும், அவர் பிரபல்யமான ஒரு ஆள், நல்ல பயம், நல்ல மௌலவி, நல்ல ஒரு மாஸ்டர், நல்ல தலைவர், நல்ல ஒரு சார், நல்ல ஒரு வாப்பா, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் பொண்டாட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான் வலு கூடினது, அதுக்கு தான் விசா கிடைக்கும், அந்த சர்டிஃபிகேட் தான் ஏற்றுக்கொள்ள. ஏன்டா, ஒருத்தர் அசில் அங்கே தான் வெளிப்படும். ஒரு என்ற அசில் இருக்குது, நான் வெளியில் நல்ல வீட்டா கடும் கலசா உங்கள்கிட்ட போடலே, ரெண்டு நாள் தான் நெஞ்சு வெளிக்காமையில், ரெண்டு நாள் எனக்கு நல்லா இருக்க தெரியாதா, எப்படி நல்லா அலமதுல்லாம் இப்படி சும நல்லா இப்படி நல்லா பேசலாம், இந்த அசில் என்ற வீட்டை வந்துடும், என்ற பொண்டாட்டிக்கிட்ட அசில் வந்துடும், அங்கே மறக்க இயலா. ஒரு ஒய்ஃபோட அசில் புருஷனுக்கிட்ட வந்துடும், அவள் வெளியில் பிறந்தா போட்டு மறைக்கலாம், புருஷன்கிட்ட மறக்க இயலாது. ஒருத்தர் கோபம், முன்கோபம், வெறித்தனம், நாய்க்கோபம்னு சொல்லுவோமே, அது இந்த மன்னிக்காத தன்மை, பொறாமத்தன்மை, பெருமை எல்லாம் யார்கிட்ட வரும், வீட்டுக்காரர்கிட்ட வரும், வீட்டுக்காரனுக்கிட்ட வரும். சர்டிஃபிகேட் அங்கே எடுக்கணும். இப்போ நம்ம எல்லோரும் யோசிக்கணும், நாம் நம்மளோட பொண்டாட்டிக்கிட்ட போய் யாராலும் எப்படி உங்களோட மாப்பிள்ளன்னு கேட்டால் என்ன சொல்லுவாள், நாம் என்ன பாடுபடுத்துகிறோம் அவளை போட்டு. அதே மாதிரி ஒரு பொண்டாட்டி யோசிக்கணும், நம்மளோட புருஷனை பற்றி யாராவது நம்மக்கிட்ட கேட்டால், நம்மளோட கணவனை பற்றி யாராவது நம்மகிட்ட கேட்டால் நாம் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்போம் என்று யோசிக்கணும். யோசி பார்ப்போம், நம்மளையே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம், என்ன சர்டிஃபிகேட் இருக்கு நம்மளை பற்றியன்ட்டு. இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற ஐடென்டி கார்டு, நம்மளோட பொண்டாட்டிக்கிட்ட நம்மளை பற்றி என்ன ஃபிக்சர் இருக்குது என்று பாருங்கள். அந்த ஃபிக்சரில் கொஞ்சம் கலர் குறைஞ்சிருக்கி இல்லாட்டி கலங்கி இருக்கேண்டா, அதை சரியாக்குறதுக்கு முயற்சி செய்வோம். அப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கணவன், அப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு மனைவி அப்படி வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.